Hi friends, welcome back to our channel. நாம இன்னைக்கு ஹை அண்ட் கிரஷ் சீரிஸோட மூணாவது எபிசோட் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ ஹீரோயினை பஸ்ல ஏறி போக விடாமல் தடுக்கிறான். தேர்ட் எபிசோட் ஓப்பனிங் சீனில் ஹீரோயின் கூட ரெண்டு பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் நம்ம ஹீரோவோட ஆப்போனன்ட் கம்பெனி சிஇஓ, கிட்டத்தட்ட ஹீரோவோட எதிரின்னு கூட வச்சுக்கலாம். அவர் பேரு ஜங். அவரும் அவரோட லாயரும் இருக்காங்க. சிஇஓ ஜங்கோட லாயர் நம்ம ஹீரோ கிட்ட பேசுறாரு. என்னன்னா, ஹீரோயினை இனிமே நீங்க டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, இல்லைன்னா ஹீரோ மேல கிட்னாப்பிங் அப்புறம் உமன் ஹராஸ்மெண்ட்னு சொல்லி கேஸ் போட்டுடுவோம்னு சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியலை. தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கான். அப்புறம்தான் ஹீரோயின் தன்னோட எதிரி சிஇஓக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறான். இங்கே சீன் கட் ஆகுது. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ அசிஸ்டண்ட்டை போட்டு ரொம்பவே திட்டுறான். அப்புறம் நம்ம அசிஸ்டன்ட் ஹீரோயினுக்கு எப்படி சிஇஓ ஜங்கை தெரியும்னு ஹீரோ கிட்ட சொல்கிறான். சிஇஓ ஜங்குக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் மலையில் ஏறுறது தான். அதனால அவர் அடிக்கடி ஹைக்கிங் போவார். அப்படி ஒரு நாள் ஒரு மலைக்கு போகிறாரு. அந்த சமயம் தன்னோட பாதை மாறி போயிடுறாரு. அதனால அந்த இடத்துலையே மாட்டிக்கிறாரு. அந்த மலையில தான் நம்ம ஹீரோயினோட வீடும் இருக்கு. ஆமாங்க, நம்ம ஹீரோயின் மலையில் இருக்கிற வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறாங்க. தன்னோட தாத்தா கூட தான் இருந்தாங்க. ஆனால் தாத்தா இறந்தப்புறம் தனியாக தான் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் சிஇஓ ஜங்கை காப்பாத்துறாங்க. அது மட்டும் இல்லை, அவருக்கு தன்னோட வீட்டில் 9 வகையான சைட் டிஷ்ஷோட விருந்து சாப்பாடும் கொடுக்குறாங்க. சிஇஓ ஜங்க் தன்னை காப்பாத்தினதுனால ஹீரோயினுக்கு பணம் தர்றதா சொல்றாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் அதை வேண்டாம்னு சொல்லிடுறா. அதனால சிஇஓ ஜங்குக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சு போகுது. ஹீரோயின் மேல க்ரஷ் இருக்கிறதாகவும் சொல்லிக்கிறாங்கன்னு அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். பணத்தையே வேண்டாம்னு சொன்னதை கேட்ட ஹீரோக்கும் நம்ம ஹீரோயின் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ டாக்டர் கிட்ட கவுன்சிலிங்க்கு போறான். எப்பவும் போலதாங்க, டாக்டரும் வேற வழியே இல்லாம ஹீரோ பேசுறத கேட்டுட்டு இருக்காரு. நான் வாழ்க்கையில எல்லாமே சாதிச்சிட்டேன். நான் சாதிக்காதது எதுவுமே இல்லை. இப்போதான் என் வாழ்க்கையில புதுசா ஒரு கோல் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ஹீரோயினை ஒரு பெரிய பிரபலமா மாற்ற போறேன்னு ஹீரோ சொல்றான். அதுக்கு டாக்டர், எல்லாரும் பிரபலமா ஆகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க, ஹீரோயினும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க தானேன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நான் முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பா அவளை ஒரு பெரிய செலிபிரிட்டியா மாற்ற போறேன். நான் செய்யறத யாரும் எப்பவும் தடுக்க முடியாதுன்னு ரொம்பவே கெத்தா சொல்றான். ஹீரோ அங்க இருந்து கிளம்புறப்போ டாக்டர் கிட்ட, நான் கொஞ்ச நாள் பிஸியா இருப்பேன், அதனால ஹாஸ்பிட்டல் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறான். டாக்டருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சந்தோஷத்துல டாக்டர் டான்ஸே ஆடிடுறாரு. அடுத்த சீன் ஹீரோவோட ஆபீஸ காமிக்காங்க. இங்க ஹீரோவோட அசிஸ்டன்ட் ப்ரொஜெக்டரில் ஹீரோயின் பற்றி போட்டு காமிச்சு ஹீரோக்கு அவளை பற்றி சொல்கிறான். ஹீரோயின் தனியாக மலை மேலே ஒரு வீட்டில் வாழ்கிறான்னு அசிஸ்டன்ட் சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்க்க கிளம்பி போகிறான். அந்த மலைக்கு அடியில் ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்காரன் நம்ம ஹீரோ கிட்ட கார்லாம் மேலே போகாதுன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ யாரு, மற்றவங்க பேச்சை கேட்டுருவானா என்ன? ஹீரோ எதையும் கண்டுக்காம காரை மலை மேலே ஓட்டிட்டு போகிறான். ஆனா பாதியிலேயே ரோட் முடிஞ்சு போகுது. இனிமே நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்க்கணும்னா நடந்துதான் போகணும். அதனால கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்துட்டு ஹீரோ நடந்து போறான். ஆனா பாதை மாறி போயிடுறான். ஒரு பாறையோட உச்சிக்கே போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஹீரோ ஹீரோயினை பார்த்தானா இல்லை திரும்பி வந்துடுறானான்னு அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.